லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஒய்எஸ்டி. இன்றைக்கி எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு முனியப்பன் கோயில் டெம்பிள் தாங்க. என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபார் டேக்கு 50 கெடா வெட்டு இங்கே நடக்குமா. ஸோ இதுதாங்க எங்கள் ஸ்பெஷலே, ஃபார் டேக்கு 50 கெடானா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் நம்ம எங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்லாவிலிருந்து அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கோயில் இருக்குது. மெயின் லொக்கேஷன் கல்லாவி தாங்க. கல்லாவிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பைக்கில் வரதான் பெஸ்ட்டு. நீங்கள் கல்லாவி லொக்கேஷன் வந்துட்டு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது. நீங்கள் வேடியப்பன் கோயில்னு சொன்னால் போதும், இல்லை முனியப்பன் கோயில் சொன்னால் போதும், இருக்கிறதுலே இதுதாங்க பெருசு இந்த சரௌண்டிங்கில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் பஸ்ஸில் வரலாம். பஸ்ஸில் வரதா இருந்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஊத்தங்கரை வரலாம். அப்படி கிருஷ்ணகிரியிலேருந்து கூட ஊத்தங்கரைக்கு வரலாம். திருவண்ணாமலையிலேருந்து ஊத்தங்கரைக்கு வரலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஊத்தங்கரைக்கு வரலாம். எல்லா லொக்கேஷனுமே மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை தாங்க. ஊத்தங்கரை வந்துட்டு ஊத்தங்கரிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கல்லாவி இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து இந்த வேடியப்பன் கோயில் டெம்பிளுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய சிலை வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முனியப்பன் சிலை. வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெடாலாம் வெட்டி அந்த பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே இருந்தது. ஸோ நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:00 மேலே ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 9 to 10 o'clockக்குள்ளே இந்த கோயில்கிட்ட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரௌடெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி முடியெல்லாம் வச்சு அடிச்சிருந்தாங்க மரத்தில். எதுக்காக என்னென்னு நாங்கள் விசாரிக்கக்குள்ளே தான் நிறைய பேர் பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் அவங்களோட முடியை வந்து கட் பண்ணிடுவாங்களாம். கட் பண்ணிவிட்டு ஜாட் அடி கொடுப்பாங்களாம். ஜாட் அடி கொடுத்தோன்னா அந்த பேய் ஓடிடும் அப்படின்வாங்க. இப்போ மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த முடியை கட் பண்ணிவிட்டு அந்த மரத்தில் அடிச்சிருவாங்களாம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த மரம் ஃபுல்லாக முடி இருக்குது. மேலேயே பாருங்கள், ஒரு குட்டி பேய் பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா முனிப்பன் கோயில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போது கோழி மட்டும் தான் வெட்டினாங்க. நாங்கள் அந்த ஆடுப்பா வெட்டுற சான்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் லேட்டாக வந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போகலையே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு போலீஸ் வந்து துப்பாக்கி வச்சு நின்றுருக்காங்க. இவங்க தான் அந்த கோயிலை காக்கிறவங்க, பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேராலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தது. மக்கள் வந்து அதிகமாக இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்த பிறகு தான் இதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரையில் ரெண்டு பேர் உட்காந்து மாதிரி இருக்காங்க. இவங்க தாங்க அந்த கோயிலோட வேட்டைக்காரருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நிறைய குதிரை ப்ளஸ் இந்த மாதிரி சிலைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோயிலை இவங்க தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஐதீகம் அந்த கோயில் சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போது ஒரு 10 இயர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்கிறது வந்து அவ்வளோ பிரபலம் வந்து ஆகலை. இப்போ வந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபலம் ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கேமரா எடுத்துக்க அலோடு இல்லை. பட் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தோம். அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். இது தாங்க வேடியப்பன் கோயில். வேடிப்ப சாமி கும்பிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு கோபுரத்தை சுற்றுற இடத்துக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் சின்னதாக வச்சுருக்காங்க. ஒரு லிங்க வடிவில் வந்து இருக்குது. நம்ம தான் சிவன் ஃபேன் ஆச்சு
அவரை வணங்காமல் எங்கேயுமே போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே கோபுரத்தை சுற்ற கிளம்பிட்டோம். இந்த பெயிண்ட் மட்டும்தாங்க கொஞ்சம் போயிருக்கு கோபுரத்தில், மற்றபடி அந்த இது வந்து அப்படியே தான் இருக்குது. இதுவும் ரீசெண்டாக கட்டின மாதிரி தான் இருக்குது, பட் பெயிண்ட் மட்டும் போயிருக்கு. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது கோயில், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாக இருக்குது, அந்த வெயிலே இல்லாத மாதிரி தெரியுது. இங்கே நவகிரகம் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு கோயில் உண்மையிலே, நல்லா ஒரு க்ரௌட் வந்தால் கூட மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லா உள்ள ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபைனலாக இந்த டேவோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டுங்க. நானும் அந்த கோயிலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் ஒரு மெமரிஸாக இருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ மறக்காமல் நீங்கள் எதை பிளான் பண்ணால் எர்லியாக கிளம்பிவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.